டாஸ்மாக் கடைகளில் காலி மதுபான பாட்டில்களை திரும்ப பெறும் திட்டத்தை மாநிலம் முழுவதும் செயல்படுத்துவதில் பல்வேறு சிக்கல்கள் உள்ளதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. மலைப்பகுதிகளில் உள்ள மதுபான கடைகளில் மதுபானங்களை கூடுதலாக 10 ரூபாய்க்கு விற்று காலி மது பாட்டில்களை திருப்பி ஒப்படைக்கும் பட்சத்தில் அதனை திரும்ப வழங்கலாம் என சென்னை உயர்நீதிமன்றம் டாஸ்மாக் நிர்வாகத்திற்கு உத்தரவிட்டது. இந்த திட்டம் 10 மலைப்பகுதி மாவட்டங்களில் அமல்படுத்தப்பட்டு வரும் நிலையில் மாநிலம் முழுவதும் இதை அமல்படுத்துவது குறித்து அறிக்கை அளிக்க டாஸ்மாக் நிர்வாகத்திற்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்த வழக்கு நீதிபதிகள் சதீஷ்குமார், பரத சக்கரவர்த்தி ஆகியோர் அடங்கிய அமர்வில் மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது மலைப்பகுதிகளில் குறைவான மதுபான கடைகள் இருப்பதால் அங்கு இத்திட்டத்தை அமல்படுத்துவது எளிது என்றும், மாநிலம் முழுவதும் இந்த திட்டத்தை அமல்படுத்துவது சிரமம் என்றும் தமிழக அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் தெரிவித்தார். இதையடுத்து மதுபான பாட்டில்களை திரும்ப பெறும் திட்டத்தை மாநிலம் முழுவதும் அமல்படுத்துவதில் உள்ள சிரமங்கள் குறித்து அரசு அறிக்கை அளிக்கும்படி நீதிமன்றத்திற்கு உதவியாக நியமிக்கப்பட்ட வழக்குரைஞர்களுக்கு உத்தரவிட்டு விசாரணையை செப்டம்பர் 16ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர்.